ஜிவி பிரகாஷோட பிளேலிஸ்ட்ல இந்த மூவி கண்டிப்பா டாப்ல இருக்கும்னு நினைக்கிறேன். பீட்ஸ் ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் வேற ட்ரை பண்ணிக்கலாம். அந்த வோக்கல் டோனுக்கும் பீட்ஸுமே கொஞ்சம் டிஃபரன்ஸ் நிறைய தெரியுது. நார்மலா தமிழ்ல கேட்டு இருக்கிறதுக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா ட்ரை பண்ணிருக்காங்க, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். படத்தை தியேட்டர் பார்த்தா அந்த சவுண்ட் எஃபெக்ட் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வோக்கல் சூப்பரா இருக்கு, பட் ஆனா அது வேற வோக்கல் ட்ரை பண்ணா இன்னும் சூப்பராவே இருந்திருக்கும். 1100 அந்த சீன் மாதிரி கொஞ்சம் டடா இருக்கு, படம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நார்மலா தமிழ்ல கேட்டு இருக்கிறதுக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா ட்ரை பண்ணிருக்காங்க, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். படத்தை தியேட்டர் பார்த்தா அந்த சவுண்ட் எஃபெக்ட் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். புதுசா இங்கிலீஷ்ல அந்த லிரிக்ஸ் புதுசா கொண்டு வந்திருக்காங்க, நல்லா இருக்கும். தனுஷ் ஏதோ கெட்டப் வேற மாதிரி சேஞ்ச் பண்ணி பண்ணிருக்காங்க. ஃபேன்ஸ் போ நல்லா இருந்துச்சு, நல்லா அருமையா இருந்துச்சு அந்த கெட்டப் எல்லாமே. சாங் மியூசிக் நல்லா இருந்துச்சு. ஐ திங்க் அந்த சாங் வந்து அந்த சுச்சுவேஷன் பேஸ் சாங்காக தான் இருக்கும் நினைக்கிறேன். ஒரு ஒரு ஃபைட் சீக்வல் அதுக்குள்ளே வர சாங்காக தான் இருக்கும் நினைக்கிறேன். லிரிக்ஸுமே பெர்ஃபெக்டாக நல்லாயிருக்கு, பட் ஆனால் அங்கங்கே கொஞ்சம் ஹாலிவுட் ஸ்டைலும் கொஞ்சம் ரீச் ஆகும், நல்லா ரீச் ஆகும்னு எனக்கு தோணுது. எப்போ நல்லா இருக்குங்களா, அந்த அஸ்ரன் படம் மாதிரி கொஞ்சம் அந்த மாதிரி நல்லா இருக்கும். படத்தோட ஸ்டைலுமே வீசுது. வோக்கல் சூப்பராக இருக்குது, பட் ஆனால் அது வேறு வோக்கல் ட்ரை பண்ணால் இன்னும் சூப்பராகவே இருந்திருக்கும். இந்த பாட்டோட கம்பேர் பண்ணும்போது தனுஷ் வந்து இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வோக்கல் கொடுத்துருக்காரு, ப்ளஸ் டோனுமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்கு. நல்லா பீட்ஸ் ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் வேறு ட்ரை பண்ணிக்கலாம். அந்த வோக்கல் டோனுக்கும் பீட்ஸுமே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் நிறைய தெரியுது. இப்போ தனியாக இருக்கும்போது நல்லாதுன்னு தோணுது, ப்ளஸ் அந்த ஃபைட் சீக்வன்ஸ் அதோட பார்க்கும்போது கொஞ்சம் மிங்கலாகிற மாதிரி தெரியுது. நல்லா இருந்தது ப்ரோ. ஆக்சுவலாக லிரிக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுத்திருந்த மாதிரி இருந்தது. கேப்டன் மில்லர் அந்த படத்தை பற்றி நான் யோசித்தது, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசினதை பற்றி பார்த்தீங்கன்னா, இந்த எல்டிடி குரூப் இருக்குல்ல அதில் வந்து கேப்டன் மில்லர்னு ஒருத்தர் இருந்தார். ஸோ அவரோட லைஃப் ஸ்டோரியை பற்றி எடுக்கிற மாதிரி ஒரு சப்ஜெக்டாக தான் இருக்கிற மாதிரி நாங்கள் ஜஸ்ட் ஒரு அசப்ஷன் தான். லிரிக்ஸ் வந்து ஃபுல்லாகவே இங்கிலீஷில் கிட்டத்தட்ட இருந்தது, ப்ளஸ் வந்து லிரிக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுத்திருக்காங்க ஜிவி பிரகாஷ் மியூசிக்கல். நல்லா இருந்தது, மூவி கண்டிப்பாக ஒரு நல்ல ஹிட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மற்ற மூவிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஜிவி பிரகாஷ் ஓரளவுக்கு கொஞ்சம் ரொமான்டிக்கான சாங்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை பொறுத்த வரைக்கும் நல்லாவே மியூசிக் கம்போஸ் பண்ணுவார். ஸோ இதில் வந்து ஒரு டெரிஃபைங்கான மியூசிக் கொடுத்துருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். ஜிவி பிரகாஷோட பிளேலிஸ்ட்டில் இந்த மூவி கண்டிப்பாக டாப்பில் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ப்ரோ. ஏன்னா இப்போது நிறைய பேர் வந்து இங்கிலீஷ் வேர்டிங்ஸில் சாங்ஸ் பண்ணுறது புதுசாக இப்போது வந்துட்ருக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில். ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் ஒரு நல்ல ட்ரை ஆக்சுவலாக. ஸோ ஒரு ரெண்டு மூணு தடவை கேட்கும்போது தான், இப்போ வர சாங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் எதுவுமே கேட்டோன்னா டக்குன்னு எதுவுமே புரிய மாட்டேங்குது ஃபஸ்ட்டு. ஏன்னா அதோட லிரிக்ஸ் வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து காலங்காலமாக தமிழ் சாங்ஸை கேட்டுட்டு, இப்போ வர சாங்ஸ் எல்லாமே கொஞ்சம் இங்கிலீஷ் வேர்டிங்ஸில் வரதுனால ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அவ்வளோவா புரிய மாட்டேங்குது அதில் என்ன வேர்டிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ரெண்டு மூணு தடவை நாலஞ்சு தடவை பார்த்ததுக்கப்புறமேட்டு தான் அதில் என்ன லிரிக்ஸ் வருதுன்றதை நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ அவரோட லுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி அந்த வைல்ட் லைஃப்பில் இருக்கிறவங்களோட அந்த கெட்டப்பில் தான் இருக்கார். அது இல்லாமல் அந்த போர் ஐ மீன் வார்லாம் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு கெட்டப்ஸ்லேயும் சில இதில் வராரு. லிபரேஷன் குரூப் அந்த மாதிரி ஒரு குரூப்பில் இருக்கிற ஒரு ஆள் மாதிரி தான் ப்ராஸ்பெக்ஷன் இருக்குது அதில்.